நான் பார்க்க போற விஷயம் வந்து நியூட்டனின் இயக்க விதிகள். நியூட்டனின் இயக்க விதிகள் பற்றி பார்க்கறதுக்கு முதல் நாங்க விசை என்னன்னு பார்ப்போம். ஏற்கனவே நீங்க எல்லாரும் தரம் ஏழில விசை அண்ட எண்ணக்கருவன் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். இழுத்தல் அல்ல தள்ளுதல், பொதுவா நாங்க சொல்றேன்னு சொன்னா இழுத்தல் அல்ல தள்ளுதல் விசைன்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு தரம் ஒன்பதுல வந்து ஒரு பிறந்துபட்ட அறிவு வந்து உங்களுக்கு அந்த விடயத்துல வந்திருக்கும். அதாவது ஓய்வில் இருக்கக்கூடிய பொருளோட இயங்க பண்ணுறதுக்காகவோ, அல்லது இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஓய்வுக்கு கொண்டு வர்றதுக்காகவோ, இல்லாட்டி இயங்குகின்ற அந்த பொருளுண்ட வேகத்தை திசையை மாற்றுறதுக்காக நாங்கள் வழங்கக்கூடிய புறக்காரணி விசைன்னு சொல்லுவோம். அப்போ புறக்காரணி விசைன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பொருள் வந்து ஒரு மேப்பர கொண்டில் பொருள் இயங்க போதுன்னு வச்சோம்னு சொன்னோம். இப்படி ஒரு மேற்பரப்பு ஒன்று இருக்கு, இங்கே வந்து ஒரு பொருள் இருக்கு, இவர் இயங்க போறாருன்னு சொன்னால் நாங்கள் இவருக்கு விசையை கொடுக்க அந்த பொருள் வந்து இயங்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் எப்போ இயங்குவர் ஒரு பொருளோண்டு இயங்க தொடங்கிக்க பொருள் இயங்குறதுக்காக நாங்கள் ஒரு விசையை கொடுக்கும்போது இந்த மேற்பரப்பிற்கு தான் பொருள் இருக்கிற இந்த மேற்பரப்பாலையும் இந்த இயக்கத்தை எதிர்க்கிற திசையில ஒரு விசை ஒன்று பிரயோகிக்கப்படும். அந்த விசையை நாங்கள் சொல்லுவோம் உராய்வு விசை சொல்லுவோம். இயக்கத்தை எதிர்க்கிற விசை உராய் விசைன்னு சொல்லுவோம். அப்ப நாங்கள் கொடுக்குற விசை, நாங்கள் பிரயோகிக்கிற விசை இந்த உராய் விசையிலும் பார்க்க கூடுதலாக இருக்கிற பட்சத்தில் தான் இந்த பொருள் வந்து நாங்கள் கொடுக்குற விசைன்ற திசையில அசையக்கூடியதாக இருக்கும். உராய் விசைக்கு சமனாக இருக்கும் வரைக்கும் அந்த பொருள்ல இந்த மாற்றம் நடக்கும். இது விசையின் அடிப்படை நகர்கள். இப்போ இந்த விசை இயக்கம், விசாதன் மூலம் நடக்கிற இயக்கம், இந்த ரெண்டு கருத்துக்களை முன் வச்சுதான் நியூட்டன் மூன்று இயக்க விதிகள் பற்றி சொல்லியிருக்கிறேன். அது நியூட்டன் முதலாம் விதி, நியூட்டன் ரெண்டாம் விதி, நியூட்டன் மூன்றாம் விதின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதில் எப்போ நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் நியூட்டனின் முதலாம் இயக்க விதி. நியூட்டனை முதலாம் இயக்க விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், புற விசை தாக்காதிருக்கும் போது ஓய்வில் உள்ள பொருள் தொடர்ந்தும் ஓய்வில் இருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள் தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்கும்னு சொல்லுவோம். அந்த நியூட்டனின் முதலாம் விதியை நாங்கள் ஒரு செயற்பாடு பரிசோதனைகளை போவோம். இன்னொரு கண்ணாடி கோலை ஒன்று தரப்பட்டிருக்கு, இது ஒரு கடதாசி மட்டை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு மேலும் நாணய குட்டி ஒன்று வைக்கிறேன். சரியா, நாணய குட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடதாசி மட்டை நாணய குட்டி ரெண்டுமே ஓய்வில் இருக்கு. சரியா, இப்போ நான் இந்த கடதாசி மட்டைக்கு நான் ஒரு சிறிய விசையை கொடுக்குறேன். அப்படி விசையை கொடுக்க என்ன நடக்குதுன்ட்டு கவனிக்கும். ரைட், இந்த கடதாசி மட்டைக்கு நான் விசையை கொடுக்க போகிறேன். என்ன நடந்தது? இப்போ இந்த கடதாசி மட்டை வந்து நான் விசையை கொடுத்தபடியால் வெளியில் தூக்கி வீசப்பட்டது. ஆனால் அந்த நாணயத்துக்கு என்ன நடந்தது? நாணயமும் கடதாசியோடையே சேர்ந்து வந்துச்சோ? இல்லை, நாணயம் வந்து அந்த கண்ணாடி கோளைக்குள்ளே விழுந்தது. இதுக்குரிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த கடதாசி மட்டையை நாங்கள் சுண்டேக்க நான் ஒரு புற விசையை கொடுக்குறேன். ஏற்கனவே ஓய்வில் இருந்த கடதாசி மட்டை வந்து நான் கொடுக்குற விசையால் இயங்கினவர். ஆனால் நாணய குட்டி வந்து கடதாசி மட்டைக்கு மேலே வைக்கப்பட்டிருந்த நாணய குட்டி வந்து தொடர்ந்து வந்து நாணய குட்டிக்கு நான் விசையை கொடுக்கல தானே. அப்போ நாணய குட்டியில் விசை தாக்காதபடியால் அவர் தொடர் ஓய்வில் இருக்கிறபடியால் அவர் கண்ணாடி கோளைக்குள்ள விழக்கூடியதாக இருந்துச்சு. பேருந்தொன்று ஓய்வில் இருக்குது. அப்போ அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய ஆட்களும் ஓய்வில் தான் இருப்பார்கள். இப்போ இந்த பேருந்து சடுதியாக வலிக்கிட ஆரம்பிக்க கவனிச்சிருப்பீங்க, அவர் பின்னுக்கு போய் வந்தவர். ஏன் அவர் பின்னுக்கு போய் வந்தவர்? இப்போ பாருங்கோ, பேருந்து வந்து இயங்க ஆரம்பிக்க, ஓய்வில் இருந்து பேருந்து இயங்க ஆரம்பிக்க, பேருந்தோட தொடுகையில் இருக்கக்கூடிய அவற்ற கால்கள் வந்து பஸ்ஸின் வேகத்துக்கு, பேருந்தின் வேகத்துக்கு வந்துடும். ஆனால் அவற்றை உடலில் மேற்பகுதியானது தொடர்ந்து ஓய்வில் தான் இருக்கும். ஓய்வில் தொடர்ந்து இருக்கிறபடியால் அவர் வந்து பேருந்தை சடுதியாக ஆரம்பிக்கும் போது பின்னோக்கி விழுவார். அதே மாதிரி பேருந்தை சடுதியாக பிரேக் பண்ணிக்க, தடுப்பு பிரயோகிக்க, அங்கே அமர்ந்திருக்கிற ஆக்கள் வந்து முன்னோக்கி விழுவினான். இதை நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. அதுக்கு காரணமும் தொடர்ந்து ஒரு வேகத்தில் பயணம் செய்து கொண்டிருப்போம். நம்ம பயணிகளுக்கும் அதே வேகம், பேருந்தின் வேகம் தான் பயணிகளுக்கும் இருக்கும். இப்போ சடுதியாக பிரேக் அடித்து பேருந்து ஓய்வுக்கு வரும்போது அவற்ற கால்கள் வந்து ஓய்வுக்கு வந்துடும்.
ஆனால் அவற்ற உடற்பகுதி மேற்பகுதி வந்து தொடர்ந்து முறைய வேகத்தோடு அந்த பஸ்ஸின் வேகத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறபடியால் முன்னோக்கி நாங்கள் வீசப்படுறோம். வடிவேலின்ற ஒரு காட்சி ஒன்று தரப்படுது பாருங்கோ. இதன் மூலம் விளக்கப்படுறது நியூட்டன் முதலாவது இயக்க விதியாக இருக்கும். தன்னுடைய இரு பையன்களை ஊஞ்சலில் வச்சு ஆட்டி விடுறார். ஒருத்தன் கொண்டு பையன், ஒருத்தன் ஒல்லி பையன். ஒல்லி பையன் ஆட்டி விடையாக அவர் கூடுதலான உயரத்துக்கு வந்து ஆடிட்டு வருவார். ஆனால் குண்டு பையன் வந்து குறைந்த அளவான தூரத்துக்கு தான் ஆடுறார். ஆனால் தந்தை கொடுத்த விசை டெண்டுக்கும் சமன். அடுத்த காணொலியை கவனமாக பாருங்கோ. இங்கே அர்ஜுன் கொடுக்குறதையும் பாருங்கோ, வடிவேல் கொடுக்குற விசையும் பாருங்க. இப்ப
இப்போ இதை வந்து இங்காலம் கொண்டு வருவோம், இந்த ஏர் முடுகளை வந்து இங்காலம் கொண்டு வருவான், வலுவாய் மாற்றப்பட போவேன். அப்போ இது கீழே வந்ததுன்னு சொன்னால் எஃப் ஓவர் எம் இன் கீழ் ஏ என்று வரும். இப்போ அந்த மாறிலி இருக்குது தானே, அந்த மாறிலியை நாங்கள் ஒன்றெண்டு எடுத்துக்கொண்டு அந்த மாறிலியை ஒன்றெண்டு எடுத்துக்கொண்டு இந்த தொடர்பு எடுக்கிறோம். இதிலிருந்து இப்போ விசையை நீங்கள் வந்து எழுவாய் மாற்றினீங்கன்னு சொன்னால், விசையை எழுவாய் மாற்றினீங்களாக இருந்தால் என்ன எழுவாய் மாற்றுறது? பிரிவர்ற ஏ ஒன்று என்ன செய்வார்? அங்கால போய் பெருக்கப்படுற, ஒன்றால் பெருக்கப்படுவார். என்னால சமன்பாங்களா ஒன்று இருக்க போதும், ஒன்றோட பெருக்கப்படைக என்ன எந்த ஒரு தானமும் ஒன்றோட பெருக்கப்படைக அதை தானம் தான் பேர். அப்போ ஏ வந்து கிடைக்கப்படும். அது மாதிரி எம்எம் என்ன செய்கிறார்? பிரிவர்றார், எப்போ வந்து பிரிக்கிறார் அதில் வேறு மங்கால போய் என்ன செய்யும் பெருக்கு. அதிலிருந்து எங்களுக்கு வார தொடங்க என்னவாக இருக்கும்? எஃப் சமன் சரியா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஃப் என்றதால விசை என்றது காட்டப்படுது, எம் வந்து திணிவு, ஏ வந்து ஆர்மிகள். நாங்கள் அப்படியான பணிப்பிட்டு விடயங்களுக்கு கட்டாயம் சர்வதேச அளவில் தான் அந்த காரணிகளை கொடுப்போம். இப்போ எஃப்புக்குரிய விசைக்குரிய சர்வதேச அளவு என்று பார்த்தோம் என்றால் நியூட்டனாக இருக்கு, கேபிட்டல் ஏ. திணிவுக்குரிய சர்வதேச அளவை பார்த்தோம் என்றால் கிலோகிராமாக இருக்கு. ஆர்முடலுக்குரிய சர்வதேச அளவை பார்த்தோம்னா மீட்டர் செகண்ட் மைனஸ் டூவாக இருக்கும். இப்போ விசையின் அளவு நியூட்டனாக இருக்கும். இதுலேருந்து நியூட்டனுக்கு ஒரு விலை விளக்கணும் நாங்கள் சொல்கிறோம். ஒரு கிலோகிராம் திணிவு, சரியா, ஒரு கிலோகிராம் திணிவை ஒரு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ ஆர்முடுகளால் ஆர்முடுகளை பயன்படுத்தி இயக்குவதற்கு தேவையான விசை ஒரு நியூட்டன் எனப்படும். அது விசைக்குரிய பெற விளக்கணமாக இருக்கும். அப்போ நியூட்டன் ரெண்டாம் இயக்க விதியிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட சமன்பாடு என்ன சமன்பாடு? எஃப் சமன் எம். இதை பயன்படுத்தி நியூட்டன் மூன்றாம் இயக்க விதி, இதை பற்றி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நியூட்டன் மூன்றாம் இயக்க விதி என்ன சொல்லுது? எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமன் எதிரமான மறதாக்கம் உண்டு. இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு நபர் கதிரி ஒன்றில் இருக்கிற ரெண்டு பேர் இல்லாடி ஒரு பொருள் வந்து ஒரு மேசையில் வைக்கப்படுது. அப்போ மேசையில் அப்படி வைக்கப்படுமாக இருந்தால் அந்த பொருள் வந்து மேசைக்கு என்ன ஒரு விசையாக கொடுக்கும், அதுதான் நாங்கள் நிறையன்னு சொல்கிறோமே. அப்போ மேசையும் திருப்ப என்ன செய்வார்? இந்த நிறைக்கு பருமனில் சமனாயும் திசையில் எதிராயும் ஒரு விசையை கொடுப்பார், அதை மறதாக்கம்னு சொல்லுவோம். இது நிறையாக இருக்கும், இது மறதாக்கமாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டும் சமநிலையில் இருக்கிறபடியால் அந்த பொருள் வந்து கோயிலில் இருக்கும், சமநிலையாக இருக்கும். இப்போ இவர் கொடுக்குற மறதாக்கத்திலும் பார்க்க நிற வந்து கூடுதலாக இருந்ததுன்னு சொன்னால் என்ன நடக்கும்? மேசோட இழவு உண்டு. அப்போ நியூட்டன் மூன்றாவது விதி எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமன் எதிரமான மறதாக்கம் உண்டு அந்த அடிப்படையில் நாங்கள் அன்றாட வாழ்வில் பல உதாரணங்களை பார்க்கலாம். சரி, அதில் ஒன்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விடியம் வந்து அப்போ ஒரு நீச்சல் அடிப்பார். நீச்சல் அடிக்க என்ன செய்வார்? அவர் தன்னுடைய கை கால்களை பயன்படுத்தி நீந்துவர், நீர் நீரை வந்து விசையை பயன்படுத்தி தள்ளு. அப்போ நீர் வந்து என்ன செய்யும்? அவர் கொடுத்த விசைக்கு சமனான விசையை கொடுக்கும், ஆனால் திசையில் எதிராக கொடுக்கும், அவற்ற உடலை நோக்கி அந்த நீர் வந்து விசையை கொடுக்கும். ஆகவே அவர் முன்னோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ரெண்டாவது சந்தர்ப்பம், ஒரு துப்பாக்கி ஒன்று சுடப்படுற சந்தர்ப்பம், துப்பாக்கி சூடு ஒன்று நீர்த்தப்படுற சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குது? சன்னங்கள் வந்து அந்த துப்பாக்கி கொண்டு வந்து வெளியேறும் போது அவர் வெளியேறிய ஒரு விசை கொடுக்கப்படும். அந்த விசைக்கு பெருமல்ல சமனாயும் திசையில் எதிராயும் துப்பாக்கின் பக்கம் ஒரு விசை வந்து கொடுக்கப்படும், ஒரு மறதாக்கம் கொடுக்கப்படும். அதாவது நீங்கள் பீரங்கி அதில் வெடிக்க துப்பாக்கி அதில் வெடிக்க வந்து குண்டு வெளியேற அந்த கணம் வந்து துப்பாக்கி முறுக்க பின்பக்கம் மறதாக்கத்தின் காரணமாக வெறுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அடுத்தது மூன்றாவது சந்தர்ப்பம், ராக்கெட் ஒன்றோட செயற்பாடு. ராக்கெட் ஒன்றோட செயற்பாடை பார்த்தோம்னு சொன்னால் என்ன நடக்குது? ராக்கெட்டில் அந்த எரிபொருள் தகனம் அடைவதன் மூலமாக வெளியேற்றப்படுற வாயு வந்து வெளியேற்றப்படுது, முசலம் மூலமாக வெளியேற்றப்படுது. அப்படி வெளியேற்றப்படையிட்ட அந்த வாயுவின் அந்த வாயு வெளியேறுற விசையால் அந்த வாயு கொடுக்குற மறதாக்கம் இருக்குதானே, அந்த மறதாக்கத்தால் ராக்கெட் வந்து மேல் நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கு. இது நியூட்டன் மூன்றாவது விதி பயன்படுற ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. அடுத்தது வந்து வாகனங்கள் இயங்குறது.
வாகனங்கள் இயங்க உங்களுக்கு தெரியும், டயர் வந்து நிலத்தில் ஒரு என்னத்தை கொடுக்கும், வாகனங்களில் டயர் வந்து நிலத்தில் ஒரு விசையை கொடுக்கும். அப்போ நிலமும் தலைமையில் சமநாயம் திசையில் எதிராக ஒரு விசையை கொடுக்கும் வாகனத்துக்கும் வாகனத்தின் டயர் கொடுக்கும். அப்போ அந்த விசையால் வாகனங்கள் வந்து முன்னோக்கி இயங்கக்கூடியதாக இருக்கும். நியூட்டன் மூன்றாம் இயக்க விதி சம்பந்தமாக நாங்கள் ஓகே பிள்ளைகள். இப்போ நீங்கள் நியூட்டன் மூன்று இயக்க விதிகள் சம்பந்தமாக பார்த்துருப்பீங்க, எல்லாம் விலகி இருக்க மாட்டேங்கிறேன். இனி ஒரு பரீட்சை உண்டு, ஒரு வினாத்தாள் உண்டு, இந்த வீடியோ லிங்குக்கு கீழே காமெண்ட் பாக்ஸில் பார்த்துக்கிறேன். அதை செய்து பார்த்து உங்களுடைய இந்த பூரண விளக்கம் உண்டு பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி